வெட்டுக்குட்டே நடந்தாலும் கம்முன்னு உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி அம்மா அப்பாக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நினைச்ச ஒரு வாழ்க்கை பகவியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இருக்காது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வெல்சன் அவளோட உலகம் அவள்தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ஷீ இஸ் மை குயின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட மனசுல ஒரு சிறு குழந்தையா தான் இருக்கிறான். அவ குழந்தையா இருக்கிறப்பல இருந்து இப்ப வரைக்குமே அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சின்ன வயசுல இருந்து என்னை விட்டு பிரியவே மாட்டான். எந்த நேரமும் என்னோட தான் இருக்கணும் அப்படிமா, அம்மா இல்லாம நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு எங்க போனாலும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி என்னை ரொம்ப எதிர்பார்ப்பா. அவ 9th படிச்சான்னு நினைக்கிறாப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்துட்டு அவளோட தம்பி கூட என்னை விட்டுட்டு அப்ப இருந்தான். சின்ன குழந்தையா இருந்தான் அவன் கூட என்னை விட்டுட்டு இருக்கிறப்ப இவன் அம்மா எப்பமா வரீங்க உங்கள் ஞாபகமானே இருக்குமா உங்களை பார்க்கணும் போல இருந்தமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அழுதான். அவ்வளோ ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறாளே நம்மளை விட்டுட்டு இவன் எப்படி இருக்கிறா இப்போ போகிறா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இப்போ அவளோட ஆக்டிவிட்டிஸை நினைக்கிறப்ப நமக்கு தைரியம் சொல்கிறதா இருக்கட்டும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதே சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பதியாக இப்படிலாம் பண்ணுறா அவளுக்கு இவ்வளோ தூரம் எல்லா விஷயமே தெரியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் நான் காடோட கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவள் ஒரு திருமண வாழ்க்கைக்கே ரெடியாகி இப்போ திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுட்டா. ஃபைனலி த டே ஹேஸ் கம். இந்த ஒரு நாளுக்காக ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நிறைய கஷ்டங்கள் நிறைய பாசிட்டிவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரே மோட்டோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட இது நடக்கணும்னு நினச்சி வித் ஆல் சக்சஸ் அண்ட் நடந்துருச்சு. எனக்குன்னே உருவாக்கின ஒரு கிரியேஷன் தான். எப்படி வந்து ஆதாம்க்கு வந்து ஏவால் வந்து கடவுள் வந்து உருவாக்குனாரோ அதே மாதிரி எனக்கு ஒன்று உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ இருந்தால் போதும், நாட் மணி வீடு எதுவுமே வேண்டாம், நீ இருந்தால் மட்டும் போதும். நான் எங்கே வேணால் ரோட்டில் எனக்கு இருக்க சொன்னால் கூட நான் உங்க கூட தாராளமாக இருக்கேன். பிகாஸ் ரோட்டில் இருந்தால் கூட நீ என்னை சந்தோஷமாக வச்சுப்ப. This could be the moment we've been waiting for, the chance to feel alive. Each and every second உங்கூட இருக்கும்போது நான் ரொம்ப லவ்லியா ஃபீல் பண்ணுவேன். என்னோட ஹஸ்பண்ட் அப்படினு சொல்றதை விட மோர் தென் மை ஃப்ரெண்ட் அப்படினு சொல்லலாம்.
கல்யாணத்தை பார்த்து தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா கண்ணில் ஒரு சுட்டு கண்ணீர் கூட இல்லாமல் அவள் லைஃபை ஃபர்தராக வந்து எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக அவள் ஃபார்வர்ட் பண்ணுன்றது தான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இது மூலயமா அவளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வில்சி செல்ல எங்கள் பபி எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோ, பபி செல்ல எங்கள் வில்சி எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோ, எங்களை எப்பயுமே இப்படியே வச்சுக்கோங்க ஹாப்பியாக, அதே மாதிரி லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான். பபி அண்ட் வில்சி லவ் யூ ஆல்வேஸ். ஹாப்பி மேரிட் லைஃப் வில்சன் அண்ட் பபி. பிரகாசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை எல்லா நேரத்திலையும் உறுதுணையா இருந்து உங்களை காப்பாற்றுவார். ஒரு நாள் நாங்க பெரிய அக்கா வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்டா அப்படின்னா, சரி சொல்லுக்கா என்னக்கா சொல்ல போற அப்படின்னு வில்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நம்மள்ட்ட சொல்றா, சரி ஏதோ சொல்றா போல, சும்மா அதை விளையாடுறா ஏதாவது பண்ணுறா போல நினச்சான். இல்லை அப்புறமேட்டு ரொம்ப சீரியஸாக பேசிட்டான். சரிக்கா ஓ நல்லா பார்த்து பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பபிக்கு என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். யூ ஹேவ் மோர் டேலண்ட்ஸ், யூ ஹேவ் குட் லைஃப் பார்ட்னர். நீ எந்த ஆப்ஸ்டக்கலுமே உனக்கு கிடையாது. ஹாப்பி மேரிட் லைஃப்.